தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமியின் கணவர் சீமானை பாக்ஸிங்கிற்கு அழைத்த ஆடியோ வைரலான நிலையில் அதுகுறித்து தற்போது சீமான் பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் என் கையாலதான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமா எதிர்கொள்றேன். கேட்டு சொல்லுங்க, அவர் தயாரா தான் இருக்காரா? சீமானுக்கு எதிராக தமிழர் முன்னேற்ற படை தலைவர் கே வீரலட்சுமி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். விஜயலட்சுமி விவகாரத்தில் பின்னணியில் வீரலட்சுமி செயல்பட்ட நிலையில் சீமான் மீதான புகார் முடிவுக்கு வந்தது. விஜயலட்சுமியை நாம் தமிழர் கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இதனால் வீரலட்சுமியின் கணவர் பூவை கணேசன் நாம் தமிழர் கட்சியினர் மீது கடும் கோபத்தில் உள்ளார். இதற்கிடையே பூவை கணேசன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் அதில் சீமானை ஒண்டிக்கு ஒண்டி பாக்ஸிங் செய்ய பூவை கணேசன் அழைப்பது போன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் பாக்ஸிங்கிற்கு அழைத்த பூவை கணேசனுக்கு சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். பாக்ஸிங்கிற்கு தான் தயார் என்றும் இடம் மற்றும் நேரத்தை அறிவித்தால் உடனே வருவதாக சீமான் பேட்டி அளித்திருக்கிறார். அத்துடன் பூவை கணேசன் தன் கையால் சாவது என முடிவெடுத்திருப்பதாகவும் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். அது சரிதான், அவரு பகல் நேரத்துல பேசினாருன்னா பாக்ஸிங் நம்ம போகலாம். 7 மணிக்கு மேல பேசுறாரு அவரு, பாக்ஸிங் என்னை கூப்பிடுறாரு, நான் பேசி அவர் பதிவு பண்றாருன்னு தெரியுது. நம்ம ஏதாவது பேசியதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும் தான் அணைச்சேன். அவர் என் கையாலதான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமா எதிர்கொள்றேன். கேட்டு சொல்லுங்க, அவர் தயாரா தான் இருக்காராம்? இடம் நேரம்னா நீங்க சொல்லுவேலாம், எப்ப வேணாலும் வர்றாராம் அவரு. நீங்க வாங்க, அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்க அவரை ஒரு தடவை அவர்கிட்ட வந்து நேர்ல முதல்ல நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். கவர்ல ஏறி பாக்ஸிங் பண்ணுமா, ரீல்ல ஏறி ஏதோ அது அவர் ஏதோ ஒரு அது விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும் போது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.